தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்பிலிருந்து மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்ட தொட்டிகளை அமைத்து அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை விநியோகித்து வருகின்றனர். அங்குள்ள காலனி பகுதியில் இருந்து கம்பம் நகருக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த தொட்டியில் குளோரின் வாயு கலந்த சிலிண்டரை பொருத்தி சுத்திகரிப்பு பணியினை தொழிலாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். எதிர்பாராத விதமாக சிலிண்டரில் இருந்து வாயு கசிந்ததால் அங்கு வேலை செய்த பணியாளர் முத்தீஸ்வரன் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் அடைந்தார். அவருடன் இருந்த சக தொழிலாளர்கள் உடனடியாக அவரை கம்பம் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து மருத்துவ சிகிச்சை அளித்தனர். அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் குளோரின் வாயு கசிந்ததால் 20 மேற்பட்ட குடும்பங்களில் உள்ள வயது முதிர்ந்தோருக்கும் குழந்தைகளுக்கும் மூச்சு திணறல் பாதிப்பு ஏற்பட்டது. அச்சமடைந்த பொதுமக்கள் கம்பம் தீயணைப்பு நிலையத்தினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் துரித நடவடிக்கை எடுத்து குளோரின் வாயு கசிவை சரி செய்தனா்.